வணக்கம். இந்த நல்ல நாளுக்கு நன்றி. நம்ம சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம சேனல் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரேடிங் ஸ்கூல். நம்ம புதுசாக ட்ரேடிங்குள்ளே வர்றவங்களுக்கும், அதாவது முறையான கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, முறையான கைடன்ஸ் இல்லாத அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயத்தை வந்து மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம். அதாவது அதை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணி சின்ன மினிமம் ரிஸ்க் வச்சு நம்ம வந்து ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் எப்படி வந்து டெய்லி மேக் பண்ணுற அப்படிங்கிற சொல்லி கொடுத்து வந்துட்ருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர நண்பர்களுக்கும் புதுசாக ட்ரேடிங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சார்ட் வழியாக கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக வரதை எடுத்துக்கோங்க. இந்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இது பட்டை ஃபாலோ பண்ணணும், இது ஃபாலோ பண்ணி எடுங்கன்னு நான் சொல்ல வரல. இதாவது தான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. அந்த ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி தாண்டி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கிறத கற்று ட்ரேட் பண்ண சொல்கிறோம். இதில் மார்க்கெட் வந்து 3 ரூல்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கு ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக வேண்டாம். மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக வரும் மட்டும் ட்ரேடுங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிங்க, கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்ல வரோம். சரிங்களா? ஓகே. ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நான் வாட்ஸ்அப்லேயே தொடர்கொள்ளலாம். ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுத்து வந்துட்ருக்கோம். சின்ன ரிஸ்க் வச்சு, அதாவது ஒரு ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா 1000 ரூபா ரிஸ்க்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா 2-3000 ரூபா மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக சொல்லிக் கொடுக்குறோம். பெருசாக மார்க்கெட் வந்து பெருசாக இது நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அடிப்படை விஷயங்கள் புரிஞ்சாலும் போதும், சில சூட்சமங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும், நீ மார்க்கெட்டில் வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டாக ப்ராடக்ட் மேக் பண்ண முடிங்கிறத கான்ஃபிடென்ட்டோட சொல்லிக்கொள்கிறேன். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபினான்ஸ் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குங்க எதிர்பார்க்குறோம். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் சரியத்த வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளாக தான் நிற்கிது. மேலே போல் மார்க்கெட் பை ஆக மாட்டேங்குது, கீழே வர மாட்டேங்குது, அதனால் ஸ்டேபிளாக தான் நிற்கிது. கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கிராஷ் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். கிராஷ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் வாய்ப்புகள், புட் ஆப்ஷன் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. அது நீங்கள் அப்படி கிராஷ் ஆகிறது பார்த்திங்கன்னா மார்க்கெட் லோ போகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஈக்விட்டி ஆகட்டும், ஷேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதோட அதுக்குண்டான அப்டேட் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் நம்ம கொடுக்குறோம். அதை மார்க்கெட் கிராஷ் ஆகி மார்க்கெட் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக ஷேர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஓகே. அதாவது ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டான கண்டிஷன் வரதை எடுத்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கலாம். க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% பார்த்திங்கன்னா 70% வந்து பயிங் எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலங்கீழே அப்சன் டவுனில் இருக்கும், ஆனால் ட்ரெண்டு பயில் இருக்குது. ஓகேங்களா? பயில் இருங்க, செல்லிங் இருக்க மாட்டோம். எஸ்டர்டே வந்து ஒரு செல்லிங் வாய்ப்பு கொடுத்தது, 40 பாயிண்ட் ப்ராடக்ட் மேக் புக் பண்ண முடிஞ்சது. பேங்க் நிஃப்டியில் ஃபினான்ஸ் நிஃப்டியில் புட் ஆப்ஷனில் ஒரு உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணோம். சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் கிடச்சிது, ஒரு செல்லிங் கிடச்சிது ஃபியூச்சர்ஸில். 600 ரூபாயிலும் செல் கொடுத்தோம், 400 பாயிண்ட் அளவுக்கு ப்ராடக்ட் புக் பண்ணியிருந்தாங்க நண்பர்கள். ஓகேங்களா? அடுத்து பற்றி கோல்டு நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயிங் வாய்ப்பு இருக்குது, செல்லிங் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. குரூடாயில் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸில் வந்து கண்டிஷன் கரெக்டாக வரதான் நம்ம எடுத்து ட்ரேட் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது சப்போர்ட் வேணால் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் என்குயரி நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கூப்பிட்டு கேட்கலாம். சரிங்களா? கோல்டு மணி பொறுத்த வரைக்கும் பையிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சில்வர் மணி பொறுத்த வரைக்கும் பையிங் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே. சில்வர் மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சில்வர் மணி ஆட் பண்ண முடியல உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில். அது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 68,800 பை எடுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 69,700 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. அதாவது 1700 ரூபாய்ன்ற அளவுக்கு பையிங் வாய்ப்பு இருக்குது, சில்லர் மினி, சில்லர் மெகா, சில்லர் மைக்ரோ எல்லாமே. சரிங்களா? இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் ஆகி போச்சு, நம்ம டைப் பண்ண முடியல, ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு நான் வந்து ஃபோன்லேயே சொல்லிடுறேன், 68,800 பை எடுத்துக்கலாம். டார்கெட் 69,700 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. செல் அப்படிங்கிறது 68,400 மட்டும் தான் மட்டும் செல்லு செல் எடுங்க. பை எபோங்கிறது 68,800. ஓகேங்களா? அலுமினியம் காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையிங்கில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அலுமினியம் பண்ணுற ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக எடுத்துக்கங்க. காப்பர் பண்ணுற ட்ரேடர்ஸ் அதே மாதிரி தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லிங் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து புட் ஆப்ஷன் இருக்கலாங்க அப்படிங்கிற சொல்ல வர்றோம். லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது சந்தேகங்களா இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. அது ஆப்ஷன்ஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாது, சார் ஏதாவது கால்ஸ் வேணும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் அந்த டூலாக வச்சு நீங்கள் வந்து கால் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூடாயில் குரூடாயில் பொறுத்திருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பையிங் வாய்ப்பு தான் சொல்கிறோம். நேற்று ஒரு செல்லிங் ஆயிருக்கு, இன்றைக்கி சப்போஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் மார்க்கெட்டில் பையாக வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்திருக்கு சேம் அதே மாதிரி தான், ஒரு செல்லிங் போயிருக்கு. எகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பை ஆகும், பையிங்கில் இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில்வர், சில்வர் பொறுத்திருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது 68,800 ஸ்டாங் போய் எடுத்துக்கலாம். பையிங் வாய்ப்புகள் அது 100% பையிங் வாய்ப்பில் இருக்குது, செல்லிங் கிடையாது.
68,800 எபோ செல், 69,700 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு, கோல்டு சேம் தான் பை தான் இருக்கும், மார்க்கெட்டு செல்லிங் இருக்காது. 56,900 எபோ பை எடுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,200 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது, ஒரு 300 அளவுக்கு பையிங் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. பையிங்கில் இருங்க, செல்லிங் இருக்காது. செல்லிங் அப்படிங்கிற போது 56,850 கீழே வர செல் எடுக்கலாம், சரிங்களா. ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கீழே இறங்கி திரும்ப மார்க்கெட் பை ஆகும். வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கோல்டு எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பையாக இருக்குது, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காப்பர் பார்த்து பார்க்குறோம். காப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் வாய்ப்பு எதிர்பார்க்குறோம், சரிங்களா. செல்லிங் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா 790 செல் எடுக்கலாம். டார்கெட் வந்து 780 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. பையிங் அப்படிங்கிற போது 794 எபோ பை எடுக்கலாம். டார்கெட் 805 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சி வாட்ச் பண்ணுவாங்க. இந்த சேனல் பிடிக்கிற பிடிச்சது முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நெட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் வேணால் நமக்கு தொடர்பு கொள்ளலாம். அடிப்படை விஷயத்தை கற்றுட்டு பண்ணுங்கள். திரும்ப வலியுறுத்துறோம், அதாவது ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், எல்லா நேரம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணி பழகிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்க்கலாம். சின்ன சின்ன கோல் வச்சு ட்ரேட் பண்ணி பழகிங்க, சின்ன ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, நம்மளே அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.